ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பைக்கில் கிளச் பிடிக்கும் பொழுது நாம் எல்லாரும் என்னென்ன தவறுகளை செய்கிறோம், இதனால் என்னென்ன ப்ராப்ளம் வரும், இந்த தப்பை எப்படி சரி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி கியர் மாற்றும் பொழுதும் பிரேக் பிடிக்கும் பொழுதும் என்னென்ன தவறுகளை செய்கிறோம்னு ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் எண்ட் ஸ்க்ரீன் கார்ட்லையும் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த வீடியோவையும் போய் பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் என்னென்னா, சில பைக்குகள் அதிகமான அதே மாதிரி இதுக்கு இன்னொரு காரணம் என்னவா இருக்கலாம்னா, கிளட்ச் ஸ்பிரிங் உடஞ்சி இருந்தாலோ இல்லை கிளட்ச் ஸ்பிரிங் வீக்காக இருந்தாலோ இந்த ப்ராப்ளம் வரும். ஸோ இன்கேஸ் உங்கள் பைக்கில் இந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கிளட்ச் ஒயரை சரியான டென்ஷனில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பொதுவாக கிளட்ச் ஸ்பிரிங் நாளடைவில் அதோட எக்ஸ்பேண்ட் ஆகிற தன்மையை இழந்துடும். ஸோ கிளட்ச் ஸ்பிரிங்கை மாற்றினீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வராது. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி கிளட்ச் பிளேட்ஸுக்கும் ப்ரெஷர் பிளேட்ஸுக்கும் இடையே ஃப்ரிக்ஷன் அதிகமாகி, அதாவது உராய்வு அதிகமாக ஹீட் ஜெனரேட் ஆகும். சோ இப்போ இந்த இடத்துல தேவையான அளவு லூப்ரிகேஷன், அதாவது தேவையான அளவு இன்ஜின் ஆயில் இல்லன்னா இந்த கிளட்ச் பிளேட்டும் பிரஷர் பிளேட்டும் அதிகமான வெப்பத்துல அப்படியே ஒட்டிக்கிட்டு கிளட்ச் பிளேட் ஃபுல்லா சீஸ் ஆக வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த ப்ராப்ளம் வரதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, எப்பப்பெல்லாம் கியரை மாத்துறோமோ அப்ப ஆஃப் கிளட்சை மட்டும் பிடிச்சி கியரை மாத்துறதாலையும் தேவையான அளவு இன்ஜின் ஆயில் இல்லாத காரணத்தாலையும் இந்த ப்ராப்ளம் வரும். சோ இந்த பிரச்சனை வராம தடுக்கணும்னா கரெக்டா கிளட்ச் பிடிச்சி கியரை மாத்துங்க. அதே மாதிரி கரெக்டா இன்ஜின் ஆயில் மாத்தி ஃப்ரீக்வெண்டா இன்ஜின் ஆயில் தேவையான அளவு இருக்கான்னு செக் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வராது. மூணாவது விஷயம் என்னன்னா, சில பைக்லாம் பாத்தீங்கன்னா ஆன் பண்ணி நியூட்ரல்ல இருக்கும் பொழுது அந்த இன்ஜின் நல்லா ஸ்மூத்தா எந்த ப்ராப்ளமும் இல்லாத மாதிரி இருக்கும். ஆனா இதுவே அந்த பைக்கை கியர் போட்டு ஓட்டும் பொழுது மைன்யூட்டா நாய்ஸ் வரும், அதாவது இன்ஜின் சவுண்ட் கொஞ்சம் மாறுபட்ட மாதிரி இருக்கும். இதுக்கு காரணம் என்னன்னா, கிளட்ச் அசெம்பிளில இருக்கிற சில பாகங்கள் தேய்மானம் அடைஞ்சிருக்கும். இதனால தான் அந்த தேவையில்லாத சத்தம் கிளட்ச் பிடிக்கும் பொழுதும் கிளட்சை ரிலீஸ் பண்ணும் பொழுதும் வரும். ஸோ இதை கவனிக்காம விட்டோம்னா நாளடைவில் கிளட்ச் பிளேட்ஸ் தேய்மானத்துக்கும் இது வழிவகுக்கும். ஸோ உங்கள் பைக்கை கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு பாருங்க. ஒருவேளை பைக் ஓட்டும் பொழுது எதுனா சத்தம் வர மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா கிளட்ச் அசம்பிளியில் எந்த பாகம் தேய்மானம் அடைஞ்சிருக்கோ அதை தொடக்கத்திலேயே மாற்றினீங்கன்னா பெரிய ப்ராப்ளம் எதுவும் வராது. அதே மாதிரி முக்கியமாக நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்களுக்கு நாம் போகிற வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் போய் சேர்றது கிடையாது. ஸோ இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பூஸ்ட் ஆகும். முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டால் மட்டும்தான் நான் போடுற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி.